இந்தியாவின் குடியுரிமை சட்டம், இதை பற்றி நாம் கொஞ்சம் அறிய வேண்டும். அவேர்னஸ், நம்மள பல பேருக்கு வந்து இந்தியாவுடைய குடியுரிமை சட்டம் என்ன சொல்லுதுன்னே நமக்கு தெரியாது. இந்தியாவினுடைய குடியுரிமை யாருக்கு தரப்படுகிறது? இந்தியாவுடைய குடியுரிமை பிறப்பால் தரப்படுகிறது, பூர்வீகத்தால் தரப்படுகிறது, ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவின் மூலமாக தரப்படுகிறது. இந்தியா மற்ற பிரதேசங்களை ஆக்கிரமிக்கும் போது அல்லது பிரதேசங்களை தன்னுடன் அடக்கும் போது அங்குள்ள மக்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படுகிறது. அதே போல இந்தியாவில் 12 வருடம் குடியேறி வசித்தவர்களுக்கு குடியுரிமை தருவதற்கான சட்டம் இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தில் உள்ளது. ஆர்டிக்கல் 55, அதாவது சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955, இதுதான் பேரண்ட் லெஜிஸ்லேஷன் அப்படின்னு சொல்லலாம். 1955 இது வந்து இன்டர்நேஷ்னலாக எல்லா நாடுகள்லையுமே பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுடைய குடியுரிமை வந்து இந்த மாதிரி ஒரு 5-6 கிளாஸில் வச்சு தான் கொடுப்பாங்க. இப்போ நம்ம எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பிறப்பால் இந்தியர்களாக உள்ளவர்கள். இப்போ இந்தியா குடியரசு நாடாக 26 ஜனவரி 1950 ஆடும்போது சட்டம் எப்படி பாஸ் பண்ணாங்கன்னா, 26 ஜனவரி 1950 பிறகு இந்தியாவில் யாரெல்லாம் பிறந்தார்களோ, இந்திய எல்லைக்குள் யாரெல்லாம் பிறந்தார்களோ அவர்கள் அனைவரும் இந்திய நாட்டின் குடிமக்கள். இதுதான் அந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 சொல்லுது. அப்போ பை டிஃபால்ட்டாக 69-70 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இப்போ வந்து தெரியாது. மற்றவங்கனா இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு பிறகு பிறந்தவங்க தான் இப்போ 69 வயசு, அதாவது இந்தியாவுடைய வயசு 70 வச்சிங்களேன், அப்போ ஒரு 65 வயசு ஆன ஆளுகள் வரைக்கும் யாரெல்லாம் இந்தியாவில் பிறந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்திய குடியுரிமை இந்திய அரசாங்கத்துடைய அரசியல் சாசனத்தால் அளிக்கப்பட்டுள்ளது. அப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது நம்ம பிறந்தோன்றது தான். இந்த சட்டத்தை வந்து 1955 இருந்த சட்டத்தை 1986 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றாங்க. இப்போ கொண்டு வந்திருக்காங்களே 2019, அது மாதிரி 1986 ஒரு அரசியல் சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. அந்த அரசியல் சட்டத்திருத்தத்தில் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, அது ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் அந்த ஆக்டில். 55 அப்புறம் அந்த 55 ஆக்டை வந்து 1986 மாத்துறாங்க. என்ன மாத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1986 என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் பிறந்திருந்து உன்னுடைய அவருடைய தந்தை இந்தியராக இருந்திருக்க வேண்டும், அவருடைய ஃபாதர் அவர் இந்தியனாக இருந்தால் அவர் இந்தியனாக இருக்கலாம் அப்படின்னு 1986 அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. 1986 அப்புறமா திரும்ப 92 ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அது சின்ன அமெண்ட்மெண்ட், ஒரு பெரிய விஷயம் இல்லை. 2003 மிகப்பெரிய அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்டில். அப்போவும் இப்போ ஆளுகின்ற அதே கட்சி தான் அந்த டைம்லேயும் ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தாங்க. அந்த 2003 கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்டில் தான் என்ஆர்சி, நேஷ்னல் ரிஜிஸ்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஸ், அந்த இதை வந்து செயல்படுத்துக்கு கொண்டு வரணுன்ற அந்த சிஸ்டத்தை அந்த அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வராங்க 2003. நம்ம யாருக்குமே அதை பற்றிய யோசனையெல்லாம் அது வரைக்கும் இல்லை, இன்றைக்கி தான் நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இது 2003 என்ஆர்சியை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த அமெண்ட்மெண்ட்டை 2003 அந்த அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்க. அந்த 2003 கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணாங்கன்னா, தாய் அல்லது தகப்பன் ரெண்டு பேரில் ஒருத்தர் இந்தியனாக இருக்கணும், இன்னொருத்தர் வந்து கள்ளக்குடியேறியாக இருக்கக்கூடாது, இல்லீகல் இம்மிகிரண்ட்டாக இருக்கக்கூடாது, வேறு நாட்டு பிரஜையாக இருக்கலாம், அப்போவும் அவருடைய அந்த பிறந்த குழந்தைக்கு வந்து இந்திய குடியுரிமை உண்டு அப்படின்னு 2003 அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1955 1986 வரைக்கும் பிறந்தா போதும், அப்பா அம்மாவை பற்றி கவலை கிடையாது. 86 2004 வரைக்கும் பிறந்தவங்களுக்கு என்ன ரூல் சொல்கிறாங்கன்னா, 86 2004 வரைக்கும் பிறந்தவங்களுக்கு அவங்க அப்பாவை மட்டும் ப்ரூவ் பண்ணால் போதும், அவங்க அப்பா இந்தியனாக இருந்தால் இவர் அங்கே பிறந்திருந்தாலும் அவர் இந்தியன். 2004 மேலே பிறந்தவங்களில் அப்பாவோ அம்மாவோ ரெண்டு பேரில் ஒருத்தர் இந்தியனாக இருக்கணும், இன்னொருத்தர் வந்து இந்தியனாக இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, வெளிநாட்டுக்காரராகவும் இருக்கலாம், ஆனால் கள்ளக்குடியேறியா இல்லீகல் இமிகிரண்ட்டாக இருக்கக்கூடாது. இதுதான் வந்து அந்த அமெண்ட்மெண்ட் 2003 கொண்டு வராங்க. ஸோ இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 பல முறை மாற்றப்பட்டுள்ளது, சட்டத்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது, சட்டத்திருத்தங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதுவரை காணாத எதிர்ப்பு இந்த ஒரு வாட்டி 2019 இந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வரும்போது ஏன் வந்தது? 2019 சட்டத்திருத்தம் என்ன சொல்லுது? இந்தியாவுக்கு வந்து குடியேறிய சில சமூகத்தை சேர்ந்த, 6 சமூகத்தை சேர்ந்த, அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகம், நம்ம இஸ்லாமிய சமூகம் அல்லாமல் 6 சமூகம், இந்து, கிறிஸ்துவர்கள், பாரசீகர்கள், புத்தர்கள், சீக்கியர்கள், மற்ற 6 சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து பாகிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் ஆப்கானிஸ்தான் இந்த 3 நாடுகள்லேருந்து வந்தவங்களுக்கு வந்து இங்கே குடியுரிமை தரப்படும் அப்படின்னு ஒரு சட்டத்தை இது பண்ணுறாங்க.